உடனடியாக நான் கொடுத்த ஃபைல் வந்து அவர் அரசாங்கத்துக்கு உடனே அனுப்பி, நான் 11 மணிக்கு அவரை பார்த்தேன், 12 மணிக்கு எனக்கு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து இந்த மாதிரி அம்மா, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஃபைல் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வந்து மணிமண்டபம் அமைச்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு சொல்லி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, உங்கள்கிட்ட எந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிறதா வந்து அதையும் உங்களுக்கு கேட்டிருக்காங்கம்மா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு அவங்களே ஒரு இடம் சொன்னாங்க, அந்த இடம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. மற்றபடி எங்கள் சமுதாய தலைவர்கள் மற்றும் அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணிடுது, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்தை சூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நைட்டு வந்து ஒரு 1 மணி நேரத்தில் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரிமா நாங்கள் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம், சீஃப் மினிஸ்டர் வந்து உங்களோட இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாருமா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் எங்களுடைய தலைவர்கள் எல்லாத்துலேயும் சொன்னோம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த வேலையில் வந்து அவங்க வந்து இதை அனௌன்ஸ் பண்ணவே ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நீண்ட நாள் போராட்டம், சுதந்திர போராட்டம் மாதிரி நீண்ட நாள் போராட்டம். இதுக்கு வந்து எத்தனையோ கவர்மெண்ட் வந்து வந்திருக்காங்க, எத்தனையோ ரெப்ரஸன்டேஷன் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணது எங்கள் சமுதாய ரீதியாகவும் சமுதாய மக்கள் ரீதியாக தலைவர் ரீதியாக எல்லாரும் யாராவது இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லா ரீதியாகவும் நான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மதிப்பு செலுத்துகிறேன். அந்த மாதிரி நிதி மினிஸ்ட்ரி ரீதியாக நான் மதிப்பு செலுத்துகிறேன். அவர் இதில் முக்கிய பங்காற்றினார். அதனால் எங்கள் மாவட்ட செயலர்கள், மாவட்ட செயலாளர், எங்கள் உள்ளூர் எம்எல்ஏ மிஸ் முருகேசன், அவங்க ஐயா கண்ணப்பன் அவர்களுக்கு நாங்கள் அவங்க ஸ்ட்ராங் ரெக்கமெண்ட் பண்ணி செய்வோமா அப்படின்ட்டு அவங்களுக்கு சமுதாயத்தின் ரீதியாக முத முதல் எடுத்தவங்க வந்து குரல் கொடுத்தது வந்து நம்ம எம்பி அம்மா வந்து பவானி ராஜன் அவங்களுக்கு முதல் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.